வணக்கம் நண்பர்களே, நான் உங்க வினோத்குமார் பாஸ்கர். நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகரிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படிங்கிறது திருக்குறள். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியோட உடல் மாற்றங்களை வச்சு வந்திருக்க நோய் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு அந்த நோய்க்கான காரணம் என்னங்கிறத ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அந்த நோயை தீர்க்கறதுக்கான வழிமுறை என்னவோ அதை தவறாம செயல்படுத்தி ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியோட நோயை குணப்படுத்தணும். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே தங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா முதல் உட்கொள்றது பார்த்தீங்க அப்படின்னா அலோபதி மெடிசன் தான், அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ். இந்த மாதிரியான ஒரு நோய்க்கான மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இந்த மாதிரியான மருந்துகளை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் வந்து முதல்ல வந்து செலவு பண்ணும். அந்த மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை நிறைய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி அதுக்கு பிறகு கவர்மெண்டோட அனுமதியெல்லாம் வாங்கி தான் விற்பனைக்கு வந்து அந்த மருந்தை வந்து வெளியிட முடியும். அதனால இவ்வளவு செலவு பண்ணி மருந்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த மருந்து அவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் காப்புரிமை, அதாவது காப்பீடு. இந்தியாவில் ஒரு புதிய மருந்துக்கு வந்து காப்புரிமை கொடுத்தாங்கன்னா அது 20 வருஷத்துக்கு வந்து செல்லுபடியாகும், அதாவது அதோட வேலிடிட்டி பீரியட் 20 இயர்ஸ். அதுக்கு பிறகு அந்த மருந்தை வந்து மற்ற கம்பெனிஸும் வந்து தயாரித்து வெளியிட முடியும். இந்த மாதிரி தயாரிக்கப்படுற மருந்துகளுக்கு தான் ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னு சொல்லி பேரு. பெரிய நிறுவனங்கள் சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு தயாரிக்கக்கூடிய அதிக விலையுள்ள மருந்துகளை வந்து சாதாரண நிறுவனங்கள் கம்மியான விலையிலேயே வந்து தயாரிக்க முடியும். இந்த மாதிரி கம்மி விலையில கிடைக்கக்கூடிய மருந்துகளை தான் நம்ம ஜெனரிக் மருந்துகள்னு சொல்லி சொல்றோம். ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி கம்மி விலையில கிடைக்கக்கூடிய மருந்துகள் தரமானதா இருக்காது அப்படிங்கறதான் மக்களோட எண்ணமா இருக்கு. இது முற்றிலுமே தவறான கருத்து. இந்தியாவில மொத்த மருந்து வர்த்தகத்துல 70% ஜெனரிக் மருந்து தான். அப்படி இருந்தும் ஏன் ஜெனரிக் மருந்துகளுக்கு மறைமுகமா எப்பவுமே எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதுக்கு காரணம் பெரிய மருந்து நிறுவனங்களோட வியாபார சாமர்த்தியம் தான். பொதுவாக ஒவ்வொரு மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியும் தங்களோட ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறது மருத்துவர்களை தான். மருந்து கம்பெனிகளோட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே டாக்டர்ஸை பார்த்து தங்களோட கம்பெனியோட மருந்துகள் தான் வந்து சிறந்தது, அதனால அதையே வந்து நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதிக விலை இருக்கக்கூடிய மருந்துகள் விற்பனையானதான் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக இவங்க தங்களுக்குள்ளேயே பல சமரசங்களை வந்து செஞ்சுக்கிறாங்க. அதிக விலை இருக்கக்கூடிய ஒரு மருந்தை ஒரு சாதாரண நிறுவனம் கம்மியான விலையில தயாரித்து வெளியிடும் போது அந்த மருந்து வந்து தரமற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய நிறுவனங்கள் வந்து அந்த மருந்து மீது சந்தேகத்தை வந்து கிளப்புறாங்க. இதனாலேயே வந்து அந்த மருந்துகளை வாங்குறதுக்கு வந்து பல பேர் வந்து யோசிக்கிறாங்க. மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளுக்குன்னே சில தரக்கட்டுப்பாடுகள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பல பரிசோதனைகளும் இருக்கு, இன்னும் அரசாங்கம் நடத்தக்கூடிய சோதனைகளும் இருக்கு. இது எதையுமே கருத்தில் கொள்ளாம குறைஞ்ச விலையில கிடைக்குது அப்படிங்கறனாலேயே ஒரு மருந்து வந்து தரமற்றது அப்படின்னா குறைந்த தரமானதுன்னு சொல்றது வந்து முற்றிலுமே வந்து ஒரு தவறான கருத்து தான். விலை அதிகமா இருக்கனாலே ஒரு மருந்து வந்து தரமானதை நம்ம சொல்லிட முடியுமா? ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம மக்கள்கிட்ட இருக்க மனநிலை அதுதான். விலை அதிகமான மருந்து வந்து தரமானதுன்னு, விலை குறைவா இருந்துச்சு அப்படின்னாலே அது தரமற்றதுன்னு அப்படிங்கிற மனநிலையை வந்து இங்க மக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. 2013 டாக்டர்ஸ்க்கான நெறிமுறைகள் பத்தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டது. இந்த அறிக்கையில மருத்துவர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜெனரிக் நேம தான் வந்து தங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இது நடைமுறைக்கு வரவே இல்லை. ஆனா 21/9/2016 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் திரும்ப இந்த பத்தியை திருத்தி வெளியிட்டாங்க. அதன்படி எல்லா மருத்துவர்களும் கட்டாயமா ஜெனரிக் நேம் தான் வந்து தங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதணும் அப்படிங்கறத தீர்மானமா கொண்டு வந்தாங்க. இது இந்திய அரசோட அரசிதழ்ல 10/8/2016 அப்போ வெளியாகுச்சு. 21/4/2017 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் எல்லாருக்குமே அனுப்பின சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே ஜெனரிக் மெடிசனை தான் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்கணும் அப்படிங்கறது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஜெனரிக் மெடிசனை பத்தி அது இதுன்னு எக்கச்சக்க புள்ளிவிவரங்களை வந்து பார்த்தாச்சு. ஒரு சாமானிய மனிதர்களா நாம செய்ய வேண்டியது என்ன? நீங்க எந்த ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அவங்க ஒரு கம்பெனியோட பிராண்ட் மெடிசனை வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா ஜெனரிக் நேம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி நீங்களா வந்து கேட்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜன் ஔஷதி அப்படிங்கிற நேம்ல நிறைய ஜெனரிக் மெடிசன் கடைகளை வந்து திறந்திருக்காங்க. அதுல போயிட்டு பெரும்பாலும் மருந்துகளை வாங்க முயற்சி செய்யுங்க. பொதுவாகவே அதிக விலைக்கு விற்கிற மருந்துகளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தெரிஞ்ச கம்பெனியாக தான் வந்து இருக்கும். ஆனால் நமக்கு நல்லா தெரியாத ஓரளவுக்கு சின்ன அளவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் கூட நிறைய நல்ல மருந்துகளை வந்து தயாரித்து வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின புரிதல் நமக்கு ஏற்படணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜெனரிக் மருந்துகளோட பெயர்களை நீங்க இன்டர்நெட்ல கூட தேடி பார்த்து எடுத்துக்கலாம். ஜெனரிக் மருந்துங்கிறது அவ்வளவு பெரிய இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஜெனரிக் மெடிசனை பத்தி இந்த தனி வீடியோ பண்றதுக்கான காரணமே நம்மள நிறைய பேருக்கு அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இல்ல. நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மருந்து அதே வேதிப்பொருள் கூட்டமைப்போட நமக்கு கம்மி விலையிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறப்போ நாம ஏன் வந்து அதை வந்து முயற்சி செய்யக்கூடாது? ஏன் நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும்? சோ கடைசியா இந்த வீடியோ மருந்து தயாரிக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளுக்கு எதிரான வீடியோ எல்லாம் கிடையாது. இந்த வீடியோக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், மருத்துவ வசதிகள் எல்லாருக்கும் தரமானதா கம்மியான விலையில கிடைக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நிறைய குடும்பங்கள் தங்களோட வருமானத்துல பெரும்பகுதியை மருந்துகளுக்கே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு வகையில பயன்படக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பாக்குறது மூலமா உங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம்னு நான் அதை தான் நினைப்பேன். நன்றி, வணக்கம்.